ரோட்டுக்கரையில் தோட்டங்களை செய்து போகிறவன் வரவன் எல்லாம் வருமானம் எடுத்துக்கொண்டு போகிறான். நான் வீட்டுலேருந்து இங்கே வரக்கடையில் எல்லாத்தையும் கொண்டு போயிடறான். இங்கே இதுக்குலாம் ரப்புக்கு காசு மண்ணெண்ணெய் காசுன்னு சொல்லி நான் இனி எங்கள் யார்கிட்ட போகிறேன்னா அப்பவும் சொன்னான். இதெல்லாம் வேலியாடைக்கணும் வேலியாடைக்கணும்னு சொல்லி சரி அது மதில் கிடக்கும் மதில் கிடக்கான்னு சொல்லி இன்றைய போகிற வரவன் எல்லாம் பாலக்குள வட்டி கொண்டு இருக்கிறான். இது இன்றைக்கு ஒருக்கா பாப்போம். இந்த ஒன் லோன் கொண்டு வரன்றவன் ஒன் கேட்டுன்னு திறந்து கிடக்கு தானே போகிற பாப்போம். ஆள் வந்தால் தான் இருக்கு விளையாட்டு. இன்றைக்கு எப்படியாவது லோனை வாங்கி மிச்சம் அலுவலை பார்க்கணும். இவ்வளோ நாள் ஆச்சுது. எத்தனை நாள் அவன்கிட்ட கோல் பண்ணி கேட்டு கேட்டு லோன் தாரன் லோன் தாரன்னு சொல்லி பாரன் பாரன் பாரன்ட்டு பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாருக்கும் கொடுத்து போட்டு போகிறான். என்ன கண்டுக்கிறான் இல்லை அவனுக்கு தெரியும் எந்த கஷ்டம். லோனை தந்துட்டு நீ தெரியத்தானே போகிற அதுங்கள்ட்டே நான் தெரியுறேன் ரொம்ப வார். சிஷ் கடன்கள் எல்லாம் அங்கே தலைக்கு மேலே ஏறி போய் கிடக்குது. என்னென்று உதுவில் கட்டி துளையிறது ஏன் கிடக்கு. இந்த அருவான் வந்தான்னு சொன்னால் ஒன்றையாவது லோனே கீணை எடுத்து அங்கே எங்கள் தோட்டம் கத்துக்க போட போகிறான் ரெண்டு சொல்லி போட்டு கட்டி முடிக்கல. அண்ணா தம்பி வா தம்பி வா தம்பி வாங்க. நான் என்ன தோட்டத்துக்கு இன்னைக்கு வந்துட்டீங்க போட்டது இல்லை நீங்க தோட்டம் நினைக்கிறீங்க என்ன தம்பி நீங்கள் எல்லாம் நேற்றும் பாரியல் உட்கா மூட ஜெயிக்கலாம் போய் இந்த ஒழுங்கு கேட்க போறீர்கள். அப்புறம் அந்த அதுக்கு முதல் நாள் பார்த்தேன் இந்த ஒழுங்கு வந்து இந்த ஒழுங்கு கேட்கல போறீங்க என்ற வீட்டை தாண்டி போறீர்கள். உங்களை நம்பி கயர் பிரியாலன் தம்பி கவனாம என்னண்டா இங்கே பேரப்போ இங்கே ரோட்டுக்கரையில் தோட்டத்தை செய்து வாழை குளியல் இல்லாமல் எல்லாம் தண்டை இங்கே வாழை மிரங்கிடக்கு குளிய காணையில் எல்லாம் வந்து தான் தம்பி. நானும் கடனில் பட்ட போர் விவசாயத்தை ஆகுவோம்னு உங்களை கேட்டால் நீங்கள் இந்த வாரம் நண்டு ஓட்டு நிற்கிறீங்கள் தம்பி. இங்கே இப்படித்தானே என்ன நாங்கள் மத்தியவே மாதிரி மனசு கொடுக்க என்ன எங்களுக்கு வந்து சேர் சொன்னார். ஓ எங்கள்ட லோன் சிஸ்டத்தின் படி வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு புரிச்சு தான் எல்லாரும் கொடுக்குறோம். அள்ளு கொள்ளையா கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு போன ஒரு 50 தந்தாங்க. அப்ப நீங்கள் கட்டி கொண்டு வந்தீங்க. இடையில இப்ப ஒரு 3 மாதம் ஒரு இதுவும் இல்லை. திருப்பி 1 லட்சம் கேட்கறீர்கள். அப்ப எங்களுக்கு அங்க என்னண்டான்னு எங்களுக்கு நீங்கள் 50 எடுத்து நீங்கள் ஒரு 6 மாதத்துக்குள்ள 1 வருஷத்துக்குள்ள அதை கட்டி அந்த டியூவா முடிச்சுட்டீங்கன்னு சொன்னா அடுத்தவங்களுக்கு 1 லட்சம் பிற 5 லட்சம் பிற 10 லட்சம் அதுதான் அதுதான் தம்பி. இப்ப நான் என்னன்னு சொன்ன எனக்கு தோட்டத்துக்கா போடுறதுக்காக தான் நான் கேக்குறேன். ஆமா சரியா தோட்டத்துக்கா போட்டு எடுத்துட்டேன்னு சொன்னா நீங்கள் அந்த 10 லட்சத்தையும் நான் பாத்துக்கோ நீங்க தேவையில்ல. எனக்கு இந்த 10 லட்சம் தோட்டத்துக்கால நோமலா வந்துடும் தம்பி. இப்ப அதான் இப்ப என்னட்ட உங்கள்ட்ட அது கட்டி இல்லாத ஒரு கட்டமும் இருக்குது. அடுத்த கொஞ்சம் அவங்களோட கதை கிடைப்பேன். நான் என்ற படிக்க நான் இப்ப ஒதுக்குள்ள ஒரு 15 ரூபாய் கொடுத்தேன். கொடுத்ததுல 10 பேர் ஆக்கள் இல்ல. ப்ரமோஷனுக்கு எல்லாம் 15 என்ன இப்ப அசிஸ்டன்ட் மேனேஜரா போடுறான்னு சொன்ன இப்ப நான் ஃபீல்டுல 10 வருஷமா போச்சு. அப்ப ஏன் என்று சொன்னா இப்படியான திருதாளங்கள் கல்ல பேரும் அப்படி நேர்மையா கட்டி 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 அப்ப எல்லாம் முடிஞ்சது. நீங்கள் இதுவெல்லாம் பார்க்கணும் தம்பி. முதல் இதுலையும் பார்க்கணும். இந்த ஊருக்குள்ள பொய்யல் அதில் இதில் சொல்லி வேணாம். அவன் நல்லா இருக்கணும் இவன் எப்படி இருக்கணும் அவைக்கு எனக்கு லோன் கட்டுறவெல்லாம் ஏமாத்தி போடி வேணாம் அங்கே ஒழிப்பினோம் இங்கே ஒழிப்பினோம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். அதான் இப்போ நீங்கள் ஊருக்குள்ளே விசாரிச்சு பாருங்க. அதேவே எல்லாரும் அப்படி அப்படி சொல்லி சொல்லித்தான் உங்கள் வீட்டுக்குள்ளே 7-8 லோன் கிடக்குது ஒவ்வொரு தேருக்கு அப்படி கொடுத்து கொண்டு இருக்கணும் தம்பி. அதான் நான் உங்களை நம்பி இருக்கிறோம். திருப்பி பேங்க்ல போய் எடுத்திருக்கிற 3 லட்சம் ரூபாய் தெரியுமா அதுவும் இல்ல தம்பி. நீங்க விஷயத்துக்கு கல்யாணம் செய்யல அப்போ அவருக்கு வந்து குடியும் குடித்தனமும் தான் அவற்றையும் அடுத்த
கொஞ்சம் பொம்பள சட்டையும் கிடாக்கு அப்படின்னு சொன்னால் என்ன தம்பி, நீங்கள் சின்ன படி இருந்தால் என்னன்னு சொல்கிறேன், பொம்பளை சட்டையும் கொஞ்சம் கிடாக்குது. அப்போ அதால் இவள் லோன் எடுக்கிறது கூட லோன் எடுக்கிறது. அப்புறம் ரெண்டு கட்டி முடியாக்கிடையில திருப்பங்கன்னு அங்கே அடுத்த பிரான்ச்சில் போய் 3 லட்சம் ரூபா எடுத்துருக்கிறார். இவங்களை அதை பார்க்கே இல்லை, இல்லை வருமானம் இருக்கின்ற மாதிரி அவ கடைகள் வச்சிருக்காருன்னு கொடுத்தாது. இப்போ என்னன்னா ரெண்டு லோன் உள்ள தோன்றுறாரு. இப்போ நேற்று போகிறோம் கதவை போட்டுக்கிட்டாரு, முந்த நாள் போவோம் பக்கத்துக்கு போடுறாங்க. அவர் இங்கே இல்லை, திருவண்ணாமலைக்கு அதை டூருக்கு போட்டாரு. அவர் டூருக்கு போவார், அவர் நிறைய விளையாட்டுகள் காட்டுவார் தம்பி. நீங்கள் அவர் அண்டைக்கு ஒரு பேனை கொண்டு வந்து வச்சு ஊருக்கு எல்லாம் சுத்தி அடிச்சு இதை தஞ்சை மாதிரி காட்டுறது. அது வேன் அவற்றே இல்லை, அவர் உங்க அவன் சின்னதை பிடிக்க நேரம் கராச்சி வச்சுக்கிறான். அங்க திருத்த கொண்டு இந்த வேன் தான் ஊருக்குள்ள சுத்தி அடிச்சு போட்டு முதல் போட்டதை நான் போட இல்ல, ரெண்டாவது கொடுத்தா 2 லட்சத்துக்கு தான் நான் அதை போட்டிருக்கேன். அவ இப்ப 60 கட்டி கிடக்கு, மிச்சம் தரையில. அப்ப அங்க நான் என்னண்டா ஊர்ல உள்ள முக்காவாசி பேர் லோன் எடுக்கிறாங்க, சுயதொழில் முயற்சின்றாங்க, விவசாய கடன்ன்றாங்க. சரி, அதை செய்ய போறோம், இது செய்ய போறோம், நகை எடுக்க போறோம், இப்படி எல்லாம் எடுத்து போட்டு கடைசியா ஆக்களும் இல்ல காதும் இல்ல, இன்னும் விதமான திருகுதாளங்கள் எல்லாம் செய்து எங்கண்ட வேலையே இல்லாம பண்றாங்க. அதான் நீங்கள அந்த உங்களுக்கு அந்த நேர்மையான ஆக்களை கண்ணுக்கு தெரியாது. இந்த கல்லன் காடன் அவங்களதான் நீங்கள் தேடி போய் லோன் இந்தாங்க ஒன்று கொடுப்பிய, அவன் குடிச்சு போட்டும் கும்மாளம் அடிச்சு போட்டு அவன் மூளைக்கா படுப்பான். அப்புறம் நீங்கள் நாளைக்கு வந்து கதவு தட்டைக்கு அவன் அங்கேயோ நிற்பான். மேனேஜியோ ஏதோ வீட்டுக்காரோ சொல்லினா அவர் இல்லை கண்ணுக்கு தெரியாது. இங்க தம்பி வாழைக்குள்ள இதன் வீட்டுல வாழைப்பழங்கள் சாப்பிடுவேன், ரெண்டு வாழைக்குள்ள ஒட்டி திருட்டு இல்ல இல்ல அது பிரச்சனை இல்லை. இல்ல தம்பி இல்ல, எங்களுக்கு என்னண்டா பாராக்களை கொஞ்சம் கவனிக்கிறது நாங்க கொஞ்சம் கூட, எங்களுக்கு இல்லையன்னு சொன்னாலும் இல்ல 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 அது நாங்கள் என்னன்னு சொன்னா அங்க வீடுகளுக்கு தோட்டங்களுக்கு வந்தா நாங்க கொடுத்து பழக்கம் என்ன, ஒரு கதலி குழி கொண்டு வட்டி காட்டி வரணும் என்ன என்ன மொட்டை சக்கில வந்த நீங்க. நான் இது அந்த சிட்டி ஹண்ட்ரட் அந்த பின்னுக்கு வைக்கலாமே, பின்னுக்கு வட்டி போட்டு ஒரு பெட்டிக்க வச்சு கட்டித்தாரு, நீங்க வீட்டை கொண்டு போய் சாம்பிராணி பூவை போட்டு விடுங்க. மனுஷின் சகோதரங்கள் இருக்கு, நான் திரட்டே வேண்டிய மற்ற விஷயங்களால போய் கொண்டிருக்கும். போக வீட்டை சீதன காசு கொடுக்கறதுக்கு இல்ல எடுத்தது என்ன சீதன காசு நட போறோம், மூடு வாசனை செய்ய போறோம், தூவல் வாசனை ஏதோ கதைச்சவ. நாங்களும் இங்க அக்ரிகல்ச்சரோட கதைச்சு போட்டு டிபார்ட்மெண்ட் அதே லோன் தூவல் பாசனம் எடுத்தது. இப்ப வேற தூவல் செய்யணும், முந்த நாள் வந்து கத்து கத்தன்னு கதவு துறந்து ஆக்களை காணல எங்க என்ன மாதிரி
3500 கட்டி விட்டீங்களண்டா தான் அடுத்த உங்கண்டா இது ஃபெயிலெலாம் போகும் ப்ரோ. நாளைக்கு எனக்கு வேணா வேலையே பிரச்சனை. தம்பியா நான் நெஞ்ச பாஞ்ச 150 ரூபா கிடந்தப்போ அவன் தடி தர மாட்டான் போட்டா 250 ரூபா தடியோட. அப்போ அவன் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு குறானே சொன்னாடி சமைக்க இல்லை என்ன கவியன போற நீங்க ஊருக்கு விசாரிக்கல கவியன போல ஒரு கள்ளன் இருக்க என்னது கண்ணா அவன் லோன் இல்ல குடிங்க குடிங்க நல்ல தண்ணி குடிங்க எப்படி எங்கட ஊர் தண்ணி எப்படி நல்ல என்ன பிரச்சனை இல்ல உங்களுக்கு போய் கொஞ்சம் தந்து வரேன் என்ன சரி என்ன ஊகல விடுங்க இப்ப எங்களுக்கு இந்த இப்ப சொல்லுங்க போடுங்க அவர் என்னத்துக்கு உங்க லோன் எடுத்து வரான் கவியா அவர் தோட்டம் செய்யறாரு மற்றது அவர் விவசாய குழுவில் இருக்கிறாரு வாழைகள் கணக்க வச்சிருக்கிறேன் அப்படி இப்படின்றதான் அவர் தோட்டத்தை தான் எடுக்கிறார் நடுக தம்பி அவன் ஒரு நேர் விழுந்த வாழை தான் வச்சுக்கிறார் என்ன சொல்றீங்க ரப்பு பருப்பில்லாம் ஒன்று கொஞ்சம் வாழையில் அப்படி இப்படிதான் தோட்ட குழ கூட அவன் வட்டி எடுக்கிறேல சரி வேற தான் வட்டி கண்டு போடுறத பவ்வால் அடிச்சு எல்லாம் ஜப்பி துப்பி போய் கிடக்கும் காய அவனுக்கு என்ன உழைப்பண்ணு நீங்க கொடுத்துருக்கிறீங்க அவன் மேனேஜிக்காரி தான் தம்பி வேலைக்கு போய் அங்கே இங்கே வந்து பட்டே மறுத்தி இருக்கிறார் அவனுமே இல்லை இதே சொன்னவர் என்னண்டா இப்போ அவர் அவர்கிட்ட தான் போய் வார் இப்போ சொன்னவர் தன்ட மனசிண்டி ஆக்களுக்கு நான் அவன் லோனு சேர்த்து விடுறேன் மற்றது அவ தான் கூட லோன் எடுத்து இதுக்குள்ள கட்டி மனசிண்டி ஆக்களும் இவர் தான் லோன்காரரை கூட்டிட்டு வந்து அவளையில வச்சு எடுத்து இவர் தண்டசூரி நீங்கள் இந்த விளக்குமாறு அடிக்க போறீங்கன்னு சொன்னீங்க அப்ப அதுக்கு நான் சொன்னேன் சரி ஒரு 50,000 ரூபா அதெல்லாம் ஜாமான் எடுத்து செய்யுங்க இதுவரைக்கும் நீங்கள் விளக்குமாறு அடிச்சுதான் காண இல்லை அண்டைக்கு வாரன் மாட்டுக்கு தவிடு கரைச்சி கொண்டிருக்கீங்க இன்றைக்கு வாரம் தும்பு தடவை கொண்டிருக்கீங்க சும்மா வீட்டில் தொட்டாட்டு வேலை செய்கிறீர்களுடைய தொழில் என்னோட தொடங்க இல்லையே நீங்களும் இல்லை அப்போ நானுமே அப்படியும் இப்படியும் தான் தம்பி நானும் லோனை எடுத்து போட்டு அதுக்குல போட்டுட்டு எடுக்கலாம் கிடக்குது தோட்டத்துக்காக போட்டுட்டு நான் பிறந்த வாழை தம்பி ஒரு பக்கம் பங்காஜா கிண்டி வச்சா மழை பெஞ்சு நாசமாக போகுது வெயில் இருங்க தம்பி இருங்க இருங்க பெரிய வாடப்பு நான் கும்பிடாத கடவுளும் இல்ல தெய்வங்களும் இந்தியாப்பு எந்த ராஜா எனக்கு அது போனதுக்கு அவளை இல்லையாப்பு இந்த கடன் நாட்டு தெரியவில்லை என்னண்ண நீங்களும் ஒரு கதை சொல்றீங்க எனக்கு பயமா கிடக்கண்ணா இல்ல தம்பி நான் உங்க லோன் எடுத்தவே எல்லாம் எங்க வீட்டு பக்கம் பெறதவே இல்ல இப்ப என்னக்குறனா இந்த டீம்ல சேர்ந்த இப்ப நான் இத உங்க கதைக்கு நான் இதெல்லாம் சொல்றேன் இந்த டீம்ல சேர்ந்த இப்ப வந்த ரெண்டு பொம்பள பிள்ளைகள் ரெண்டு பொடிகள் எல்லாம் அதுகள் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டி இருக்கு இப்ப 1 மில்லியன் கிட்ட போன முறை அதுகள் கொடுத்து வேண்டி அவ்வளவு செய்துகள் இப்ப பாக்க போனா நீ அதுகளுக்கு ப்ரமோஷன் வந்துடும் போறதுக்கு நான் புரியே அவங்களுக்கு அப்ப அதோட திருவிழா மாதிரி தீபாவளி அதுல இப்ப 6 பேர் 6 பேர் உண்டு டவியன்னே உண்டு அப்புறம் தங்கராசான்னு சொல்லி அவர் உண்டு கர்மானந்தம் உண்டு மற்றது பெரமோனே உண்டு 6 பேர் லோன் இதுல தேவையக்கா மட்டும் 55 கட்டிக்கிறாங்க மிச்சம் உண்டு தருமோ இதுவரைக்கும் மாறி மாறி கதை சொல்லி அவர் 2 பேர் தான் தந்துக்கிறேன் தம்பி உங்களை மேனேஜர் ஆக்குறது எந்த பொறுப்பு எல்லாத்த காசையும் நான் வாங்கித்தாரன் இல்லை இல்லை நான் வாங்கித்தாரன் என்ன கொஞ்சம் அவசரப்படுத்தாரு எந்த குட்டி
ஏண்டா எங்க ஜெல்ல வென்ன சொல்ல நான் இங்க வேற தும்பு தடிக்கு ஒரு தடி இல்ல எனக்கு என்ன 1500 வந்தாலும் பெரியக்கு வந்து வந்து கொட்டுவீங்களே நான் ஒரு மாதிரி அங்க அடுத்த அடுத்த முறை அப்படியா தம்பி நீ வேறக்கு நான் ஒரு மூணு வேட நீங்க சொன்னா தருவாங்க வேண்டி தரு இதட்டாவி என்ன நான் அத அவையில நான் அடிச்சு புடிச்சு நான் காசு வாங்கி தரேன் அடிச்சு பிர நாளை போலீஸ் கேஸ் பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இராத அப்போ நான் எப்படி வாங்குறேனோ நான் அப்படி வாங்கி தரேன் நீ என்ன இருக்கா கொஞ்சம் லீவா வட்டினா சரி நான் அடுத்தடுத்த முறை வரைக்கும் இப்படியாவது உனக்கு சரி சரி ஒரு 300 ரூபாயாலும் தர பாக்குறேன்டா இந்த விஷயம் எல்லாம் அதை விட நிலையில அடையண்டா அவள் அவளிட்ட வாங்குறாச்சு அவ்வளவுதான்டா சரி என்னன்னா நீ என்ன பிள்ள நீ இது என்ன இந்த இது முன்ன மேனேஜர் ஆகுறது எந்த பொறுப்ப நீ நீ அதை பத்தி கவலைப்படாத உங்க முன்பூட்டுக்காரன போய் இப்பவும் அவன் அந்த மேனேஜருக்குள்ள இருக்கிறான் என்ன அது அவனே இது ஒரு கம்பெனி அப்ப இருக்கிறான் அப்ப நீ அப்ப அதில பத்தி ஒன்னும் யோசிக்காத நான் உள்ள பக்கத்துல கணே பிள்ளையே தெரியும் அவரே தேர் 10,000 ரூபாய் அவர் போன் பண்ணி சொன்னாரு வாங்குவோம் அது வேண்டாம் இல்ல ஐயோ அண்ணன் நன்றிதான் பா பாவங்க சாப்பாடும் இல்லை வழியும் இல்லை இப்படியே நல நடையா தீதுகள் உதுகளும் ஒரு ஆக்களும் டூதுகளுக்கு லோனா கொடுத்து போட்டு சரி ஏதோ இன்னும் ஒரு மேனேஜர் லோன் தந்தான்னு பாவி சரி அடுத்த முறை ரெண்டாலும் பெரட்டும் ஏதாவது அங்கே பார்த்து இது ஒழிச்சு இருப்போம் என்னால் அவ்வளோ தான் செய்யணுமா ஒவ்வொரு டைம் லோன் லோன் வந்து ஏதோ லோன் அலைய விட்டுட்டாங்களப்பா என்ன மாதிரி வந்த ஒரு சில மேனேஜர் எல்லாரும் செய்கிறேன் நல்லா செய்கிறேன் நல்லா கதைக்கிறேன் அவ்வளோட்டு வந்தா கதைச்சி கதைச்சி உங்களே காசு வேணவங்க தவிர உண்டுக்கும் பதில் இல்லையே ரெண்டாலும் அவனை பெரிய சொல்கிறான் அவன் இவனை பெரிய சொல்கிறான் ஒரு தருன்னு லோன் எடுக்கிறவங்கள ஆக்கலை ஒரு தரும் அந்த ஒழுங்கான ஆக்கலாண்டில் ஏன்னா ஒரு சிலரை தவிர இந்த முத்தைய அண்ணேதான் வேற சொல்லிக்கலாச்சு நீ அந்தாலுமே என் காசு இல்லாச்சு எங்கள் திறப்பு திறப்பையும் எடுத்து போடுவாங்க பெட்ரோல் அடிக்காமல் காசுகள் இல்லை எங்கே அப்புறம் மோசமான இடமா அது தெரியுது ஹலோ ஓமடா இங்கே பந்தடிக்க வர ரெண்டு இயல ஆக்களை காண இல்லை இனியா ஓ லைட் இருக்கு தனியாக அடிக்கலாம் ஓ அவங்களா நின்னா ஓ அண்ணா சொல்லுங்க பையடா நான் எடுக்கிறேன் அப்பா அண்ணன் உங்க தோட்டத்தை போட்டேன் காசு வாங்குவோண்டு வந்தேன்டா அண்ணன் கிடக்கோ வச்சிருப்பாரு நினைக்கிறேன் இன்னும் இருக்கல அந்த அவசரத்துக்கு ஓடி வந்து வாங்குறது என்ன சொல்ற சொன்ன என்ன பேசாதன்னு சொல்லி கையும் கட்டி கொண்டது அவன் என்ன எங்களோட தான் எங்களுக்கு ரெண்டு பச்சை தான் படிச்சு எங்களை வழி தான் படிச்சது தெரியும் அவன்கிட்ட கொஞ்சம் லோன் எடுத்தனா லோன் எடுத்தனா அப்போ வீடு வீடாக வந்து ஒன்று நானும் எத்தனை சமாளிக்கிறேன் வேலை தொழில் இல்லாமல் என்ன அந்த லோன் வேலை எடுத்து போட்டு இல்லாத இல்லை அவன் இப்போ நான் கண்ட நான் வெள்ளச்சேட்டோட தான் கை கட்டி கொண்டு இப்போ வந்து இப்போ இதில் அவரே தங்கராசன் வீடு அப்புறம் இதில் சுற்றி கணவரே கொடுத்தாங்க லோன் வந்து எனக்கு கொடுத்தாடா நானும் நீங்கள் என்ன கட்டி முடிச்சாச்சா நான் கொஞ்சம் கட்டி கொண்டு வந்தேன்டா இடையில படுக்கையில் கிடந்தா போல கட்டே இல்லை வேலை தொழில மில்ல தோட்டங்களும் கைவிட்டா போல பிழைச்சி போச்சு அதான் உங்களை அப்பாட்ட ஒரு 3000 ரூபாய் வாங்க வேண்டாம் நீ கிடந்த தாவன்டா அப்போ என்னட்டா இல்லையானே பொருங்க வரேன் அப்பா தொடர்தான் வர வருவார் வருவா கேட்டு பாருங்க உது நீங்கள் லோனே நுதில போய் எடுத்துறீங்களா அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க கொடுத்தோம் அவங்களா வந்து கேட்டாங்க தானே இல்லை அவைக்கு அண்ணன் இப்போ நீங்களும் கதைச்சு போடாதீங்க அவைக்கு முதலோட கமிஷன் இருக்கு அப்போ அவைக்கு என்னன்னு சொன்னால் இப்போ நீங்கள் 10 லட்சம் ரூபாய் லோன் எடுத்தீங்கன்னா அவை அங்கே கட்டி கட்டி முடியும் அப்போ 2-30 முடியும் இப்போ உதுவல் நட்டம் இப்போ நீங்கள் உண்மையாக தொழில் செய்ய போகிறீங்கள் பண்ண வச்சிருக்கீர்கள் ஏதாவது பெரிய முதலீடுன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் லோன் எடுத்து போட்டு இங்கே உங்களை பிஸ்னஸ் வரும் இங்கே வர லாபத்தை எடுத்து அங்கே கட்டி கொண்டு அப்படி ரெண்டன்னு எல்லாமே தவிர சும்மா நீங்கள் வீட்டை வளர்த்துருந்தோட காசு எடுத்து சாப்பிட்டு போட்டு நாளைய லோன் கட்டுறேன்டா குடும்பம் வளைஞ்சு துணிவு தான் தம்பி எடுக்கிறேன் எங்கே கட்ட போகிறோம்ன்ற ஒரு துணிவில் எடுக்கிறேன் இன்னும் நடுவே வீட்டு வாசலில் வந்து அவனும் நிக்க ஒரு மாதிரி கிடக்கு அக்க பக்கங்கள்ல ஜனங்களும் நிக்குது நீங்க முதலும் இருக்கா லோன் எடுத்தது 4 லட்சம் ரூபாய் லோன் எடுத்ததுன்ற ஒரு பிரச்சனை கூட கண்டி பண்ணிடும் அது எந்த காலம் தம்பி அது அவளை மூத்தவளை கல்யாணம் செய்து கொடுக்க கெடுத்தது அதுகள் எல்லாம் சரி பிறகு அது மாப்பிள்ளையே கட்டினார் வந்தவரே கட்டி போட்டார் அவருக்கு தான் ஜீதனம் கொடுத்தா அவரே கட்டி போட்டார் அதுதான் கேக்குற நீயே கட்டின மாதிரி கட்டி விட்டு அப்படி அப்படி அவர்கிட்ட அவர்கிட்ட தலையில கட்டி விட்டதப்போ இதோ ஒரு தலையிலையும் கட்டிலாம் கிடக்கு இப்போ நான் ஓடி திரிய வேண்டியா கிடக்குது அது என்ன நீங்கள் அவளாக பயப்படுத்தவில்லை இப்போ கொஞ்ச காலம் மெருவாங்க மற்ற இவ போய் வழக்கு கிழக்குன்னு போன மாட்டேன் சும்மா ஒரு 50-100 தெளிச்சு போட்டு விடுங்க கொஞ்சம் காலம் பாப்பிய மறந்து விட்டுருவேன் ஏன் முந்தியோருக்கா எங்கண்ட மாமாவரா லோன் எடுத்தவன் லோன் எடுத்து
6 லட்சம் ரூபா லோன் ஓ எடுத்து அவர் ஏதோ அந்த இதுகள் செய்தவர் என்ன இந்த பாம்புகளோ அந்த இது ஏதோ ஒன்று செய்தவர் செய்து அப்புறம் பேக்கரை ஒன்று வச்சிருந்தா அப்புறம் ஏதோ கடன் எடுத்தாது 6 லட்சம் ரூபா எடுத்து ஆக 1:30 தான் கட்டினார் நிச்சயமோ அவங்களும் அவங்களும் ரோட்டுல சந்திச்சிடவொன்னு ரஜிகாசா கொண்டாண்டாமண்டு அவங்களும் ஆக்களை வச்சு கேக்கல பெரிய பேருங்க அப்பா வந்து பாப்பா கிடந்தா கொஞ்சம் கூட கேட்டு பேரப்போ நான் புற என்னோட 12 13 தான் கட்ட கிடாக்கு கூட கேட்டு என்ன எடுத்தது அவர் தண்ட லோன் கட்டி முடிக்கல இவருக்கு லோன் அவன் லோனு சுத்தி சுத்தி எல்லாரையும் கொடுத்து கடைசியா எல்லாரையும் கொண்டு குதிரை முயற்சி விடுற வழி இல்லத்தானே போமாடா சொல்லு ஓ இது இவர் பக்கத்துல இவர் வந்த சரி வாரீங்க ஆ சரி சரி சரிங்கடா